அந்த துபாய் ஹோட்டல் சீக்ரெட். அது என்ன, அண்ணாமலை கிடுக்குப்படியில சிக்கி இருக்கிறார், ஊதி ஊதி பெருசாக்குறாரு அண்ணாமலை தன்னுடைய பிம்பத்தை. நீங்க சின்ன ஊசியை வச்சு படக் படக் படம் குத்தி உடைச்சா எப்படி? பண்ணிய அலப்பறை என்ன, பேசிய பேச்சு என்ன, அத்தனைக்கு வச்சுட்டீங்களடா ஆப்பு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இங்க பாரு, இதுதான் சட்னினா அந்த இட்லியே நம்பாது. நீங்க காயத்ரி ஸ்ரீமுகாவுடைய ஸ்லீப்பர்ஸ் இல்லனா உங்களுக்கே சிரிப்பு வரல. நீங்க பாருயா, நீங்களாம் தலைவனா நாயக்கா இருக்கா, நீங்களாம் தலைவனா இருக்கு. இந்த ஹனி டிராப் செய்யற வேலையில விடியா, திட்டமிட்டு வன்மத்தோடு ஒருத்தரை குறி வச்சு அடிச்சு காலி பண்றது இருக்குல்ல, அதுக்கு பேரு திருட்டுத்தனம், ஒல்லமாரித்தனம், முடிச்சவிக்கத்தனம் பேரு. அண்ணாமலையால பவர் போஸ்டிங் இல்லாம என்னை எதிர்கொள்ள முடியுமான்னு கேக்குறாங்க. நீ தலைவரா இருந்துகிட்டு அந்த பதவியில இருந்துகிட்டு அது கிடைக்கிற கெத்துல இருந்துகிட்டு நிறைய பணத்தை அதை வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அடிமை கூட்டத்தை நீ என்னை எழுத்துக்கிட்டு எல்லாரையும் பேச வச்சு உட்காந்துருக்க. உனக்கு தில் இருந்தா பவர் போஸ்டிங்க தூக்கி எரிஞ்சிட்டு வா, ஒத்திக்கு ஒத்த எதிர்கொள்ள வா அப்படின்னு சவால் விட்டாங்க. துபாயில அப்படி என்னங்க நடந்துச்சு, அந்த துபாய் ஹோட்டல் சீக்ரெட் அது என்ன, இவ்வளவு பரபரப்பா பேசப்படுதுன்னா அங்க என்ன நடந்திருக்கும்? அண்ணாமலை கிடுக்குப்படியில சிக்கி இருக்கிறார். ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் அம்பேல் தான் மொத்த அடியா சிக்கி இருக்குன்னு வச்சுக்கலாமே. பாவங்க, நீங்க ஊத ஊத உடைச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களை பார்த்தா சொல்றேன், ஊதி ஊதி பெருசாக்குறாரு அண்ணாமலை தன்னுடைய பிம்பத்தை. நீங்க சின்ன ஊசியை வச்சு படக் படக் படம் குத்தி உடைச்சா எப்படி? அவரும் நூல் விட்டு பாக்குறாரு, பட்டம் பறக்குது, மொத்தமா நூலை பிடிச்சி இழுத்தா எப்படி? காவி கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா எல்லாமே பச்சையா தாங்க தெரியும். எது காவி கண்ணாடி போட்டா பார்த்தா காவியா தான் தெரியுமா? காவி கண்ணாடி போட்டு பார்த்தா காவிகள் மாதிரி பார்க்க தெரிஞ்சா எல்லாமே பச்சை பச்சையா தெரியுங்க. சும்மா உட்கார்ந்து இருந்தாலே எல்லாமே வேற மாதிரி தெரியும்னா பாத்துக்கோங்க. காவிகளுடைய டிசைனே அப்படிதாங்க. அதுவும் அண்ணாமலை காவி சங்க தலைவர் இல்லையா, அவர் டிசைன் என்னன்னா நம்ம கூட இருக்கிற வரையும் மெயின்டைன் பண்ணுவோம்ல, அடுத்து அறுத்துக்கிட்டு வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க முடிச்சு விட்டுறணும் அப்படின்ற பாலிசி இருக்கிற கும்பல். இந்த கும்பல் எப்படி நேர்மையா இருக்கும் நமக்கும் தெரியுங்க. தொடர்ந்து கடந்த ஒரு வாரமா துபாய் ஹோட்டல், துபாய் மர்மம், துபாயில என்ன இருக்கு, துபாய் சீக்ரெட் அப்படின்னு பல விதமா வந்துட்டே இருக்கு. எனக்கும் கியூரியாசிட்டி தாங்க முடியலங்க, துபாய் ஹோட்டல் அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நானும் ஜூம் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் தெரியுது, ஆடிய ஆட்டம் என்ன, பண்ணிய அலப்பறை என்ன, பேசிய பேச்சு என்ன, அத்தனைக்கு வச்சுட்டீங்களடா ஆப்பு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. நம்ம அண்ணாமலைஜி பேசி 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 ரேட்டை வசதி வச்சிருந்தாருங்க, மொத்தமா ஆப்பு வச்சுட்டீங்களே. யாரு வச்சது? கூட இருந்து நம்ம அக்கா காயத்ரி வச்சு விட்டு இருக்கிறாங்க, நல்லா நறுக்குன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டு விட்டுருக்குறாங்க. அது இல்லாம அண்ணாமலை துபாய் மேட்ரு சொல்றதுக்கு உன்னால முடியுமா, தில் இருக்கா சொல்லுவா அப்படின்னு சவால் விட்டுருக்குறாங்க. பார்க்க கண்கொள்ளா காட்சிங்க. இந்த அண்ணாமலை போன்ற அரைவே காடுகள்லாம் என்ன ஆட்டம் ஆடினாங்க, இன்னைக்கு கையங்கலமா சிக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் வெளியே பரவ ஆரம்பிச்சோடனே அண்ணாமலை காய்ஸ் இருக்காங்கல்ல, அதாங்க அண்ணாமலை பஜனை மடத்தினுடைய அந்த உறுப்பினர்கள், அந்த உறுப்பினர்கள் அப்புறமும் யாரா அந்த ரெண்டு ரூபா? அப்ப புரியுதா, இந்த படம் கூட வச்சுக்காம சொந்த படம் வச்சுக்காம சாமி படம் வச்சிருப்பானுங்களே அதே கும்பல் தான். அப்புறம் பூ படம்லாம் வச்சிருப்பாங்களே, புஷ்ப படம்லாம் வச்சிருப்பாங்க, அந்த கும்பல் தாங்க. அவங்க எல்லாம் போர்க்கொடி உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. காயத்ரி உடனடியாக டிஸ்மிஸ் செய்யுங்கள், கட்சியை விட்டு தூக்கி எறியுங்கள். இனி என்ன கட்சியை விட்டு தூக்கி எறியுறது? அந்த அம்மா நறுக்கு நறுக்குன்னு கேட்கறதெல்லாம் நாக்க பிடிட்டு ஒன்று நீங்கள் சாகணும், இல்லைன்னா அந்த அம்மாவை வெளியேற்றணும், ரெண்டில் ஒன்று தானே முடிவு. எங்க கொட்ட கொட்ட கொலவி கூட திரும்ப கொட்டுங்க, ஒரு புழு கூட தலையை தூக்கி பார்க்குங்க. நீங்கள் பாட்டுக்கு அடிக்கிறீங்க, வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்களா என்ன? அந்த அம்மா உடனே தூக்கி வெளியே போடுங்க, கட்சியில இனிமேல் காயத்ரி அவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு போர் முழக்கம் விடுறாங்க சங்கீஸு. அதில் கொஞ்சம் சங்கீஸ் சொல்லுது, இந்த அம்மா யாரு தெரியுமா, காயத்ரி திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல். இங்க பாரு, இதுதான் சட்னினா அந்த இட்லியே நம்பாது. நீங்க காயத்ரி திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்னா உங்களுக்கே சிரிப்பு வரல.
ஏன்னா அவங்களுடைய பதிவு தொடர்ந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக மோடிஜியே கொண்டாடுற படி பதிவாக தான் இருக்கும். எதிரியாக இருந்தாலும் எளப்பமாக நினைக்கக்கூடாது இல்லை, அது நம்ம வழக்கம். பெரியார் அத்தனை சொல்லி கொடுத்துருக்காரு, அம்மா எதிரியாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட இங்கே பக்கத்தில் நிற்கணும்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒடுக்கப்படுறவங்க பக்கத்தில் நிற்கணும்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எதிரியாகவே இருக்கட்டுங்க கருத்தியலா, ஆனாலும் அவங்க ஒடுக்கப்படும் போது கூட நிற்கணும்ல. உடனே போய் நின்றுக்கிட்டு திமுக ஸ்லீப்பர் செல்னு உடனே தமிழ்நாடு நம்பிடுமா? ஏயா அதுலயே அந்தம்மா ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டாங்க, இந்த ஹனி டிராப் செய்வதையெல்லாம் நிறுத்தி கொள்ளுங்கள். யாரை பண்ணியிருப்பாங்க அந்த 60 மணி நேர வீடியோஸ் அதை சொல்லியிருப்பாங்களோ? திட்டமிட்டு அண்ணாமலை ஹனி டிராப் பண்ணி ஒவ்வொரு தலைவர்களையும் சிக்க வச்சு, அதுவும் பெண்களோட வச்சு மாட்டி விட்டு, வெளியே சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு, துண்டத்துக்கு தோல்ல போட முடியாமோ தலையில் போட்டுக்கிட்டு முக்காடா ஓடி ஒளிஞ்சிட்ருக்குல்ல அந்த பீஸு, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க நிப்பாரியா நீங்களாம் தலைவனா லாயக்கா இருக்கா நீங்களாம் தலைவனாக இருக்கு? ஆ இந்த ஹனி டிராப் செய்கிற வேலையில் விடியா? ஆமாம் அந்த பையன் எங்கே? யார் இந்த 60 மணி நேர வீடியோவை உங்கள் ஆசீர்வாதத்தோடு எடுத்தாரே ஒரு பையன், கேட்டிருக்காவன மாட்டி விட்டீங்க ரைட்டு, உங்கள் ஆசீர்வாதத்தோடு 60 மணி நேர வீடியோ எடுத்தாரே பாவம் அந்த பையன் மதன் ரவிச்சந்திரன். அந்த பையன் எங்கேயா? கூடையே ஒரு பிள்ளை சுத்திட்டு இருந்துச்சே வெண்பா வெண்பான்னு, அந்த பிள்ளை எங்கேயா? முடிச்சு விட்டீங்களா இல்லை ஓரமாக உட்காருங்கன்னு உட்கார வச்சிருக்கீங்களா? இல்லை கேட்டு தெரிஞ்சு போனதான் இந்த ஹன்னி ட்ராப்லாம் உங்களுக்கு கை வந்த கலை இல்லை. அதாவதுங்க எதிரியே எதிரி அடிக்கணும், தைரியம் இல்லாதவன் தான் முதுகில் குத்துவான். சொந்த கட்சிக்காரனவே ஹனி ட்ராப் வச்சு அவமானப்படுத்தி பிடிச்சி கொடுத்து அவங்கள தனக்கு காலு கீழே வைக்கிறீங்கன்னா எவ்வளவு கேவலமான தந்தா நீங்கள் இருப்பீங்க. அதான் அண்ணாமலைக்கெல்லாம் அது மட்டும் இல்லைங்க, இப்படி சிக்க வச்சுட்டு கேள்வி கேட்டா இந்த காயத்ரி அக்கா வீட்டுக்கு 24 முறை கால்ஸ் தானா விடாம அவங்களுக்கு கால் பண்ணி அட்வைஸ் வர, நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் இப்படி இருந்திருக்க வேண்டும், அண்ணாமலையை அட்ஜஸ்ட் செய்து போயிருக்க வேண்டும். எதுக்கியா நீ அட்ஜஸ்ட் பண்ணு, 4 ரூபா கொடுத்தா வாங்கி தின்னு போற வரவங்களாம் எதுக்கே அட்ஜஸ்ட் பண்ணும் அண்ணாமலைய? ஆ அவங்களுக்கு அட்வைஸ், அண்ணாமலையை அட்ஜஸ்ட் பண்ணி அண்ணாமலை சொல்றதை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்பயாவது அமைதியா இருங்க. அதனால அந்த அம்மாட்ட போய் கேட்கிறாங்க, ஏமா நீங்களும் துபாய் வீடியோ துபாய் வீடியோ துபாய் வீடியோன்றீங்க, அப்படி என்னதாம்மா அந்த வீடியோல இருக்கு? அந்த வீடியோ பத்தி உங்களை மிரட்டுற ஆளுங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா, அல்லது அவதூறு வழக்கா தொடருங்க அப்படின்னு காயத்ரி அக்காட்ட கேட்க, காயத்ரி அக்கா அப்படியே இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் கட்சியை நானே எப்படி மாட்டி வருது, பிஜேபியை பணைய வச்சு நான் எப்படிங்க நியாயத்தை வாங்குவேன், பிஜேபிக்காக தானே 8 ஆண்டுகள் உழைச்சேன், பிஜேபியை பணைய வச்சு நான் எப்படி மாட்டி விடுவேன், இந்த ஆம்பளைங்க கிசு கிசு இருக்குல்ல, ஆம்பளைங்கெல்லாம் புறணி பேச மாட்டாங்க பொம்பளைங்க தாங்க புறணி பேசுங்க அப்படின்னு ஒரு பொது புத்தி கூட இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிசு கிசு அடிச்சு விடுறதும் கிசு கிசுவை உருவாக்குறதும் அதை ஊருக்குள்ளே ஒளை வச்சு பரப்புறதையும் பிஜேபி கும்பல் அதுலேயும் நம்ம அடியால் அண்ணாமலை கும்பல் ஜாரூராக செஞ்சிட்ருக்காங்க. அதில் தான் இந்த அக்கா வந்து ரொம்ப கவலைப்பட்டு போய் உட்காந்துருக்காங்க, இது ஆம்பளை கிசு கிசு கும்பல். காயத்ரி அக்கா ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, ஆம்பளைங்க கிசு கிசு பேசுகிறதுக்கும் வன்மத்தோட உங்களை கேவலப்படுத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குது. கிசு கிசு பேசுறதுனா ஏதோ இருக்கிறத கொஞ்சம் உடச்சி விட்டு போவோம் இல்லையா, ரொம்ப இது இல்லாமல் பேரை கூட வெளியே சொல்லாமல் லேசாக கிளப்பி விட்டு போவானுங்க அது கிசு கிசு, அது பெரிய அளவில் பாதிக்காது போடான்ட்டு போயிடலாம். ஆனால் திட்டமிட்டு வன்மத்தோடு ஒருத்தரை குறி வச்சு அடித்து காலி பண்ணுறது இருக்குல்ல அதுக்கு பேர் திருட்டுத்தனம் ஒல்லமாரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம்னு பேர். இல்லை நான் தெரியாமலே கேட்குறீங்க, உங்களுக்கு அவ்வளோ என்ன பயம் காயத்ரி அக்கா பார்த்து எதுக்காக புரி வச்சு தாக்குறீங்க? அந்த அக்கா நல்லா தெளிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, துபாய் ஹோட்டலில் என்ன நடந்துச்சு அண்ணாமலை உண்மையை சொல்லுங்க. ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கீங்கல்ல, ஐயப்பனுக்கு மாலை போட்டால் உண்மையை தான் சொல்லணும், நீங்கள் எனக்கு கூட சொல்ல வேணாம் உண்மையெல்லாம் மக்கள் மன்றத்தில் சொல்லுங்கள், மக்கள் முன்னாடி சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்ச நாளாக நீங்கள் கிளப்பி விட்டுகிட்டே இருக்காங்க, துபாயில் அந்த ஹோட்டலில் என்ன நடந்துச்சு தெரியுமா? சும்மாவே நம்ம ஆளுங்க கற்பனையை குதிரை மாதிரி தட்டி விட்டு பறக்க விடுவானுங்க. அந்த ஹோட்டலில் என்ன நடந்திருக்கும், இந்த அம்மா வேற சினிமாக்கார அம்மாவே அங்கே வேற ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு கசமுசா கசமுசான்னு மூளை குப்பை மூளை தானே அது குப்பையாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு என்ன இருக்குது, கிளப்பி விட்டுறது தானே பதில் சொல்லணும். அதான் தகவல் கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் அண்ணாமலை நீங்கள் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கீங்க,
மாலை ஓட்ட உண்மையை சொல்லணும். சரி, எனக்கு தான் சொல்ல மாட்டேங்க, குறி வச்சு அடிக்கிறீங்க. மக்களுக்கு சொல்லுங்கய்யா, மக்களுக்கு சொல்லுங்க. அடுத்து ஒன்று போட்டாங்க பாரு, எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க மிஸ்டர் அண்ணாமலை. அக்கா நடக்கிறா அறியுமா, அண்ணாமலை என்ன ஃபீல் பண்றாரு தெரியுமா? மலடா அண்ணா மலடா அப்படின்ட்டு உட்காந்துருக்கு. அதை போய் மன்னிப்பு கேள்னா என்னத்து கேட்க போகுது? அக்கா தெரியாம செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்டுருவாங்கக்கா. தெரிஞ்சே திட்டமிட்டே பரப்புரை பிரச்சாரத்தை உங்க மேல அவமானமா செய்யற இந்த கும்பல் எப்படி மன்னிப்பு கேட்கும்? வேடிக்கை பார்க்கும், மேலும் கிளப்பி விடும், மிரட்டும். அதைத்தான் இன்னைக்கு அண்ணாமலை கும்பல் செஞ்சிட்டு இருக்கு. அப்ப இவங்க கேக்குறாங்க, துபாயில என்ன நடந்துச்சு? கட்சிக்கு கட்சி மீட்டிங்காக போயிருப்பாங்க போல இருக்கு துபாய்க்கு. அங்க 150 பிஜேபி கார முன்னாடி என்ன நீங்க எதுக்கு திட்டுனீங்க? நம்மா கேக்குறாங்க. அதெல்லாம் மக்கள் மன்றத்துல பேசுங்க, நான் பேசலங்க. நான் பேசினா உங்களுக்கு பிரச்சனை ஆகுது இல்ல? நீங்க சொல்லிருங்க உண்மைய. நீங்க ஏன் என்னை திட்டுனீங்க? எதுக்காக அவளை பேசுனீங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? நீங்க ஏன் தொடர்ந்து என்னையே குறி வச்சு குறி வச்சு அடிக்கிறீங்க? அதுக்கு என்னன்ற அரசியல் சொல்லிவிடுங்கன்றாங்க. நியாயம் தானே? நீ தான் ஒரு கதையை கிளப்பி விட்டுருக்க, அந்த கதையை முடிச்சு வைக்கிறது நீயா தானே இருக்கணும்? இப்போ முடிச்சு வச்சுரு. அதுலதாக்கா இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, சோமர்செட் ஹோட்டல்ல யாரையோ சந்திச்சுதான் நீங்க ஒரு விஷயத்த கிளப்பி விட்டீங்க, என்னை அவமானப்படுத்தினீங்க, தனி மனித தாக்குதல் நடத்தினீங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் துபாய் ஹோட்டல்ல அப்படின்னு ஒண்ணா ஆரம்பிக்கிறீங்க. இப்ப சாமானிய மக்கள் கேக்குறவங்களுக்கு என்ன புரியும்? ஏதோ நடந்திருக்குங்க, நெருப்பு இல்லாமையா போகையும், உண்மை இல்லாமையா வெளிவரும் அப்படின்னு ஒரு கும்பல் உட்காந்துக்கிட்டு வருத்துக்கிட்டு உட்காந்து புரணி பேசுறதுக்கு ரெடியா இருக்கும். அந்த கும்பல் வாயில எல்லாம் அவ்வளவு போட்டிருக்காரு அண்ணாமலை. அப்ப கேக்குறதுக்கு பதில் சொல்லணும்ல. சரியா, நீ யார் மேல குற்றஞ்சாட்டினே அவங்க வெளிப்படையா கேக்குறாங்க, என்னன்றத உண்மையை சொல்லுவா? உங்ககிட்ட தான் பயம் இல்லை இல்ல, மடியில கனம் இல்லை இல்ல, அப்புறம் என்ன உண்மையை சொல்ல வேண்டியதானே, யோகியமானவங்கண்ணா. அதில் அவங்க தெளிவா கேக்குறாங்களே, நீ சொல்றல்ல ஏதோ நடந்துச்சுன்னு, என்ன நடந்துச்சு, நான் யாரை பார்த்தேன், எதுக்கு பார்த்தேன், என்ன சங்கதி நடந்துச்சு, அதுல இருக்கிற உண்மை என்ன சொல்லுவா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அண்ணாமலை சிக்கிட்டாரு, ஏன்னா அவர் இந்த மந்திரிங்க மேலாம் குற்றஞ்சாட்டு வருவாருங்க, கையில எக்ஸல் சீட்டை வச்சுக்கிட்டு. ஐயோ போய் கேஸை போடியான்னு சொன்னா போக மாட்டாரு, கேஸ் போட மாட்டாரு, கோர்ட்டுக்கு போக மாட்டாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாரு. சும்மாச்சு கையில ஒரு எக்ஸல் சீட்டை மடிச்சு கையில வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள் ஆதாரம் அப்படின்னு ஆட்டிட்டு கிடப்பாரு. அதெல்லாம் நிக்குமா ஜி? அதெல்லாம் சும்மா உள்ளலாக்கி பண்றது ஜி, அது சும்மா உருட்டி விட்டுரு போ பாக்குறது ஜி. அது மாதிரி நீங்க காயத்ரி அக்காட்ட பண்ணலான்னு நடக்குமா? காயத்ரி அக்கா கிடுக்கு புடியில கேக்குறாங்க, இங்க பாரு வா, எந்த ஹோட்டல்ல துபாயில எந்த ஹோட்டல்ல யார சந்திச்சு முத வெளியே சொல்லுவா, நான் ரெடி, வா சந்திப்போவா. அதுலயும் ஒரு சவால் விட்டாங்க பாருங்க, அண்ணாமலைக்கு உண்மையிலேயே கொஞ்சூனு கடுகளவு எல்லோடைய முனை அளவு கொஞ்சூனு மான ரோஸ் இருந்துச்சுன்னா அவங்க தானப்பா அதுக்கு 2 டிகிரி பேசுவாங்க. உண்மையை சொல்லணும். ஏன்னா அந்த அக்கா என்ன கேட்டுவிட்டாங்க தெரியுமா? இந்த பவர் பாலிடிக்ஸை விட்டுட்டு அண்ணாமலை சாதாரண நெத்திக்கு நேரம் என்கிட்ட மோத முடியுமா நீ அப்படின்னு கேட்டுவிட்டாங்க. அண்ணாமலையால பவர் போஸ்டிங் இல்லாமல் என்னை எதிர்கொள்ள முடியுமான்னு கேட்குறாங்க. நீ தலைவராக இருந்துக்கிட்டு அந்த பதவியில் இருந்துக்கிட்டு அது கிடைக்கிற கெத்தில் இருந்துக்கிட்டு நிறைய பணத்தை அதை வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அடிமை கூட்டத்தை நீ என்னை எழுத்துக்கிட்டு எல்லாரையும் பேச வச்சுட்டு உட்காந்துருக்க, உனக்கு தில் இருந்தா பவர் போஸ்டிங்கை தூக்கி எரிஞ்சிட்டு வா, ஒத்தி ஒத்த எதிர்கொள்ள வா அப்படின்னு சவால் விட்டாங்க. அண்ணாமலை இதை எதிர்பார்க்கல, இதுதான் காவி கதையில ட்விஸ்ட். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, யார என்ன போட்டு அடிச்சாலும் இந்த திருச்சி சூர்யா மாதிரி அறவே கடுத்தனமா போயிருவாங்கன்னு நினைச்சாரு. அடி வாங்கினவங்க இல்லையா வலிக்கும்ல, அவமானப்பட்டிருக்காங்கல்ல, நீ பண்ண அசிங்கத்தெல்லாம் காதல கேட்டிருக்காங்கல்ல, அதை எதிர்த்து நிக்கணும்னு தோணும்ல அவங்களுக்கு. நீ எதிர்கட்சி எங்களை எல்லாம் பேசிட்டே இருக்க, உனக்கு மனசுலாவே நாங்க மதிக்காதனால அதுக்கு நாங்க கண்டுக்க மாட்டோம். சொந்த கட்சி பிள்ளைங்களை அவமானப்படுத்தினீங்கன்னா வேடிக்கை வந்துட்டு இருப்பாங்களா? நறுக்குன்னு கேட்டாங்கல்ல, உன் பவர் போஸ்டிங்க தூக்கி எறிஞ்சிட்டு வர முடியுமா, வா ஒத்தி ஒத்தி நிப்பவா, எதிர்கொள்ளுவா பிரச்சனைய அப்படின்னு கேட்டாங்கல்ல, அண்ணாமலை தான் அடுத்து என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல. அப்படியே எனக்கு பயங்கரமா கியூரியாசிட்டியா இருக்கு, என்ன முடிவெடுக்க போறாரோ, தமிழ்நாட்டில் என்ன ஆக போகுதோ, அரசியலை என்ன வெடிக்க போகுதோ, தமிழ்நாட்டை தூக்கி அடிக்கிற புயல் எப்படி வீச போகுதோ,
அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா புசுக்குன்னு உட்காந்துருக்காரு ரெண்டு நாளா. இந்த அக்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கேட்டுச்சு போல இருக்கு நாக்க அப்படிங்கிற மாதிரி கமுக்கமா உட்காந்துருக்காரு நம்ம பீஸு. அவரு ரஃபேல் வாட்சிக்கே ராக்கெட் ஓட்டுனவர். ஆமாங்க, ரஃபேல் வாட்ச கேட்டதுக்கே ராக்கெட் ஓட்டி தேசபக்தி கதையெல்லாம் அவுத்து விட்டு பேய் கதையா சொல்லிட்டு தெரிஞ்சவரு. இதுக்கு என்ன கதை வச்சிருக்காருன்னு தெரியலையே. கேட்டாங்க, என்னை பார்த்தா உனக்கு ஈஸியா இருக்கு, டார்கெட் வச்சு 6 மாசத்துல தூக்கி வெளியே போட்டுட்டு என் பதவியை பறிச்சுட்டு பாத்துக்கலாமா அப்படின்னு சொடக்க போட்டாங்க. இப்ப அண்ணாமலை கதி அதோ கதி. என்ன சாமி இப்படி வந்து சிக்கி சீரழிஞ்சிட்டேலே. அதுதான் பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ணணும்ன்றது. நம்ம எல்லாத்தையும் அடிச்சு சாதிச்சிடலான்னு கூட இருக்கிற அறவே கடவுள் வச்சு பிளான் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சொதப்பலா ஆயிரும். இப்படிதான் சிக்கிக்குவே. அப்புறம் பதில் சொல்ல முடியாம திக்கி திணறுவேள். அப்புறம் பொதுச்சனங்க கிட்ட அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு நிற்பேள். இது தேவையா? கொஞ்சம் பேசணும்ல, யோசிக்கணும்ல. ஓ அது வராதோ. ஓகே, கேரியான் மிஸ்டர் அண்ணாமலை.